ஹாய், டிஎன்பிசி லைஃப் ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் சுஜிதா. ஸோ நம்ம சீரீஸ் லெசன் நம்பர் 40 பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ லெசன் நம்பர் 40, கம்யூனலிசம் இன் நேஷனல் பாலிட்டிக்ஸ். இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இது ஸ்டாண்டர்ட் 12 வால்யூம் 1 இருக்கு. கம்யூனலிசம் இன் நேஷனலிஸ்ட் பாலிட்டிக். கம்யூனலிசம் அப்படின்னால என்ன அர்த்தம்னா, வகுப்புவாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ரிலீஜியஸ் பேஸ்டாக வந்து ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறது பேர் தான் கம்யூனலிசம், ஓகேவா? ஸோ நேஷனல் பாலிட்டிக்ஸ்க்குள்ளாடி இந்த வகுப்புவாதம் வந்து உள்ள நுழையிறாங்க. அதனால என்னென்ன பிரச்சனை நடக்குது, என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதில் பார்ப்போம், ஓகேவா? ஸோ ஆரிஜின் அண்ட் க்ரோத் ஆஃப் கம்யூனலிசம் இன் பிரிட்டிஷ் இந்தியா. ஹிந்து ரிபர்வலிசம் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, செவரப்பள்ளி கோபால் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹிந்து ரிவர்வலிசம் ஃபவுண்ட் இட்ஸ் வாய்ஸ் இன் பாலிடிக்ஸ் த்ரூ ஆரிய சமாஜ். ஸோ ஹிந்து ரிவர்வலிசம் வந்து பார்த்தீங்கன்னா, அது எப்போ உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆரிய சமாஜ் வழியாக தான் உருவாகுது அப்படின்னு சொல்லி செவரப்பள்ளி கோபால் அவர் வந்து சொல்கிறார், ஓகேவா? ஸோ 1875 ஆரம்பித்தது இல்லையா, ஆரிய சமாஜ் வழியாக தான் நம்ம வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஹிந்து அந்த ரிலீஜியனுக்கான ஒரு விடியல், ஒரு புத்துணர்வு இல்லைன்னா ஒரு ஒரு எழுச்சி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அனி பெசன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, த இண்டியன் ஒர்க் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ரிவைவல் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் அப்லிஃப்டிங் ஆஃப் ஏன்ஷியன்ட் ரிலிஜியஸ். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒவ்வொரு பாயிண்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம எப்போ நம்மளோட ஏன்ஷியன்ட் ரிலீஜியஸை நம்ம வந்து ரிலீஜியனை வந்து நம்ம அப்லிஃப்ட் பண்ணுறோமோ, அதாவது நம்ம எப்போ அதை வந்து உயர்த்துறோமோ, அப்போ தான் அந்த நம்மளோட இந்தியனோட முக்கிய ஃபஸ்ட்டு இது சொல்லிடுறேன். ஸோ இந்தியன், ஒரு இந்தியனாக இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட ஒர்க் என்னன்னா, உங்களோட ஏன்ஷியன்ட் ரிலீஜியனை நீங்கள் வந்து உயர்த்தணும், ஓகேவா? உயர்த்தினா என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு ஒரு புத்து ஒரு ஒரு புத்துயிர்வு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் அந்த ஏன்ஷியன்ட் ரிலீஜியஸை நீங்கள் வந்து ஒரு புத்துயிர் கொடுத்து அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணீங்க அப்படின்னா, ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அதுதான் உங்களோட முதல் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது உங்களோட ஏன்ஷியன்ட் ரிலீஜியனை நீங்கள் உயர்த்தி அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அதை வந்து ஒரு புத்துயர், அதாவது ரிவைவல் கொடுக்கறது தான் உங்களோட முதல் ஒர்க். ஏன் நீங்கள் அதை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஹேஸ் ப்ராட் வித் இட் அ நியூ செல்ஃப் ரெஸ்பெக்ட், எ ப்ரைட் இன் த பாஸ்ட், எ பிலீஃப் இன் த ஃபியூச்சர் அண்ட் அஸ் அன் இன்எவிட்டபிள் ரிசல்ட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் பழைய உங்களோட ரிலீஜனை, பண்டைய கால ரிலீஜனை நீங்கள் வெளியே கொண்டு வந்தீங்கன்னா, பண்டைய கால ரிலீஜனை நீங்கள் வெளியே கொண்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு புதிய செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதாவது உங்களுக்கு ஒரு புதிய சுயமரியாதை உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பழைய காலத்தில் உள்ள இந்த பெருமைகள்லாம் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஃபியூச்சருக்கு வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பிலீஃப் வரும், உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை பிறக்கும். இன்எவிட்டபிள் ரிசல்ட், தடுக்க முடியாத ஒரு ரிசல்ட் நடக்கும். என்ன ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, எ கிரேட் வேவ் ஆஃப் பேட்ரியாட்டிக் லைஃப். அதாவது இந்த பேட்ரியாட்டிக் அப்படின்னாலே நம்ம நாட்டை வந்து நம்ம ஃப்ரீடமாக வச்சுக்கணும், இந்த மாதிரி ஒரு உணர்வு இல்லை, ஒரு நாட்டுப்பற்று உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உணர்வு வந்து ஏற்படும். நம்ம நேஷனை நம்ம வந்து பில்ட் பண்ணலாம், ரீபில்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஆனிபர்சன் என்ன சொல்கிறாங்க, ஏன்ஷியன்ட் ரிலீஜியஸை நீங்கள் புத்துயர்வு கொடுத்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அதை அப்லிஃப்ட் பண்ணி வெளியே கொண்டு வராங்க. அதுதான் ஒரு இந்தியனுக்கான முதல் வேலையாக இருக்கணும். அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தனி சுய புது சுய மரியாதை கிடைக்கும். அது மாதிரி பழைய பெருமைகள்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து நல்ல நம்பிக்கை கிடைக்கும். தடுக்க முடியாத சில ரிசல்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து பேட்ரியாட்டிக் லைஃப்பில் அதிகமாக ஈடுபடுவீங்க. அதே மாதிரி உங்கள் நேஷனையும் நீங்கள் ரீபில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனி பெசன்ட் வந்து சொல்றாங்க, ஓகேவா? ஸோ ரைஸ் ஆஃப் முஸ்லீம் கான்ஷியஸ், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து ஹிந்து ரிவைவலிசம் பார்த்தோம். இப்போ முஸ்லிம்ஸ் அவங்களும் ஒரு சைட் ஆஃப் செட் ஆஃப் ரிலீஜன் இல்லையா நம்ம இந்தியாவில். ஸோ அவங்களோட கான்சியஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் செவரப்பள்ளி கோபால் சொன்ன விஷயத்த தான் இங்கே பாயிண்ட் அவுட் பண்றாங்க. இஸ்லாம் செக்யூரிட்டி ஆர்டிகுலேஷன் த்ரூ அலிகர், நமக்கு வந்து ஹிந்துஸ்க்கு வந்து ஆரிய சமாஜிலிருந்து ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்கே முஸ்லிம்ஸ்க்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அலிகர் மூமெண்ட்ல இருந்தது தான் அந்த முஸ்லீமோட கான்சியஸ்னஸ் ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார், ஓகேவா? ஸோ பிரிட்டிஷ் பை பில்டிங் அலிகர் காலேஜ் பை பேக்கிங் அப் சையத் அகமது கான், பர்த் ஆஃப் முஸ்லீம் நேஷனல் பார்ட்டி அண்ட் முஸ்லீம் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. அதாவது என்னன்னா,
இந்த அலிகத் மூமெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1857 ஆரம்பிச்சிருக்கு, ஓகேவா? ஸோ அந்த மூமெண்டோட விஷயம் என்னன்னா, வெஸ்டர்னைஸ்டு ஸ்டடிஸ் கொண்டு வரணும், ஓகேவா? வெஸ்டர்னைஸ்டு ஸ்டைலில் எஜுகேஷன்ஸ் கொண்டு வரணும், காலேஜ் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த அலிகர் மூமெண்ட்டோட மெயின் ஐடியாவே. ஸோ அதுக்கு பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அலிகர் காலேஜ் எல்லாம், அலிகர்க் அப்படிங்கிறது இந்தியாவில் உள்ள ஒரு பிளேஸ், ஓகேவா? அது அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால அது அலிகர்க் அப்படிங்கிற பேர் அதுக்கு வந்தது. ஸோ அலிகர் காலேஜ் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணாங்க. இதுக்கு முக்கியமாக இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சையத் அகமது கான். இவர் தான் வந்து லீடர் மாதிரி செயல்பட்டிருப்பார் இந்த அலிகர் மூமெண்ட்க்கு, ஓகேவா? ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுல இருந்துதான் வந்து முஸ்லீம் நேஷனல் பார்ட்டி ஒன்று உருவாச்சு. அது மாதிரி முஸ்லீம் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, அவங்க வந்து பாலிடிக்ஸ்ல ஈடுபடாம இருந்தாங்க இந்த முஸ்லிம்ஸ் எல்லாம். ஸோ இப்போ வந்து, ஏன்னா அவங்க மைனாரிட்டிஸ் இருந்ததுனால, இப்போ எல்லாருமே வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் நேஷனல் பார்ட்டி அண்ட் முஸ்லீம் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வந்து உருவாகுது இந்த அலிகர் மூவ்மெண்ட், இந்த அலிகர் காலேஜ் இதெல்லாம் ஓப்பன் ஆன பிறகு. இதில் நடுவில் இந்த வஹாபிஸ்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ வஹாபிசம் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க வந்து வஹாபிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க ஒரு செட் ஆஃப் பார்ட்டி அப்படின்னா, இஸ்லாமிசம் வந்து ரொம்ப கலப்படம் இருக்கு, அதை வந்து பியூரிட்டிசம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ இந்த முஸ்லிம்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க எப்படி அரசியல் மயம் அரசியலுக்குள்ளாடி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமானது இந்த வஹாபிசம், இந்த கிலாஃபட்டிஸ்ட், அந்த கிலாஃபத் மூமெண்ட்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு மூமெண்ட் வழியாக தான் முஸ்லிம்ஸ் வந்து ஒரு பாலிடிக்ஸ்க்குள்ளாடி அரசியலுக்குள்ளாடி நுழையிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் ஏன் முஸ்லிம்ஸ் வந்து அரசியலில் ஈடுபடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, பெங்கால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, 1870 ஒரு ஆர்டர் வந்து வெளியிடுறாங்க. என்னென்னா, உருது வந்து நாங்கள் ஹிந்தி லாங்குவேஜ், அதாவது உருது பேசிகிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு அஃபிஷியல் லாங்குவேஜாக, அதை வந்து நாங்கள் உருதுலேருந்து நாங்கள் ஹிந்திக்கு நாங்கள் வந்து மாற்ற போகிறோம். இப்போ உருதுலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து முஸ்லிம்ஸ்க்கு முக்கியமான அரபி, அது உருது இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ் இல்லையா? இப்போ நமக்கு தமிழர்களுக்கு எப்படி தமிழ் லாங்குவேஜோ, அதே மாதிரி முஸ்லிம்ஸ்க்கு வந்து உருது இந்த மாதிரி அரபிக் லாங்குவேஜ்லாம் வந்து அவங்களோட லாங்குவேஜ் மாதிரி. ஸோ உருது பேசிகிட்டு இருந்த அந்த லாங்குவேஜை நாங்கள் ஹிந்திக்கு மாற்ற போகிறோம் அப்படின்னு பெங்கால் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போடுது. ஸோ இதனாலையும் வந்து நம்ம மொழி அழிஞ்சு போயிருமோ அப்படிங்கிறதுக்காகவும் இந்த முஸ்லிம் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மாதிரி பெர்சோ அரபிக் லாங்குவேஜ் என்ன பண்ணுறாங்கன்னா, நாகரி ஸ்கிரிப்டா யூஸ் பண்ணுறாங்க கோர்ட்லேயும் ஆஃபீஸஸ்லையும். ஸோ இதுக்கு முன்னாடி கோர்ட்லேயும் ஆஃபீஸஸ்லையும் பெர்சோ அரபிக், அதாவது பெர்ஷியன் அரபிக், இந்த பெர்ஷியன் அரபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸை கொண்டு வந்த லாங்குவேஜஸ் தான், ஓகேவா? ஸோ பெர்சோ அரபிக் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கோர்ட்ஸ்லையும் ஆஃபீஸஸ்லையும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு பதிலாக நாகரி ஸ்கிரிப்டை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன, நம்மளோட லாங்குவேஜ் எல்லாம் இவங்க வந்து அழிச்சிட்டு வராங்களே அப்படிங்கிறதுக்காகவும் இந்த முஸ்லீம் மக்கள் வந்து அரசியலுக்குள்ளாடி வந்து வராங்க, ஓகேவா? ஸோ அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ். எப்பவும் போல கவர்னர் எல்பின் ஸ்டோன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, டிவைட் எட் இம்பரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்றாரு. அதாவது அவர் எழுதின ஒரு விஷயத்த அவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. டிவைட் அட் எம்பரா வாஸ் த ஓல்ட் ரோமன் மோட்டோ அண்ட் இட் ஷுட் பி அவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கவர்னர் எல்பின் ஸ்டோன். அப்படிங்கிற என்ன சொல்றாரு, டிவைட் அட் இம்பரா அப்படிங்கிறது ஒரு ஓல்ட் ரோமன் மோட்டோ, ஓகேவா? அது வந்து நம்மளோட தான் இருக்கணும், நம்ம வந்து எல்லாத்தையும் டிவைட் பண்ணி ரூல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து தி வேலியேடு பாருங்க, இங்கே ரொம்ப முக்கியமான கவனிச்சு பார்க்கணும், பிரிட்டிஷ் வேலியேட் கம்யூனல் ஐடியாலஜி அண்ட் பாலிடிக்ஸ் டெஸ்பைட் த சேலஞ்சு கம்யூனல் ரயாட்ஸ் போஸ்ட். அதாவது இதில் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து இந்த கம்யூனல் ஐடியாலஜிக்கும் அவங்க போகிற பாலிடிக்ஸ்க்குள்ள அடி வரதுக்கும், கம்யூனல்னாலே சொல்லியிருக்கேன் ரிலீஜியஸ் வைஸாக ஃபார்ம் பண்ணுற ரிலீஜியஸ் ஐடியாலஜிஸ், ஓகேவா? ஸோ முஸ்லீம்னா முஸ்லீமுக்கு, ஹிந்து அப்புறம் பார்சி மக்கள் இந்த மாதிரி தனித்தனியாக அவங்க வந்து ரிலீஜியஸ் வைஸாக பிரிஞ்சு இருக்கிறத அவங்க வந்து பிரிட்டிஷ் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அந்த ஆட்கள் தனியாக பாலிடிக்ஸ்க்குள்ள அரசியலுக்குள்ளாடி வர்றதையும் அவங்க வந்து வேலிட் பண்ணாங்க, அதாவது ஓகே கொடுத்தாங்க. என்னதான் இருந்தாலும் இங்கே பாருங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், டெஸ்பைட் த சேலஞ்சு கம்யூனல் ரயாட்ஸ் போஸ்ட். ஸோ இந்த கம்யூனல், இப்போ வந்து இவங்க வந்து இந்த கம்யூனலிசம் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ முஸ்லீம் அவங்க கம்யூனிட்டியிலேருந்து ஒரு இது, ஹிந்து இவங்க கம்யூனிட்டியிலேருந்து ஒரு இது. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்யூனல் ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்த ஆர்கனைசேஷன் நிறைய ரயட்ஸ் நடத்துகிறாங்க, ரயட்ஸ்னால் அவங்களுக்கு தெரியும் இல்லையா, நிறைய போராட்டங்கள் நடத்துகிறாங்க, நிறைய பிரச்சனைகள் பண்ணுறாங்க. அதெல்லாம் கூட பரவாயில்ல,
ஓகேவா, நீங்க என்ன பிரச்சனை பண்ணாலும் எனக்கு பரவாயில்ல, நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து எந்த ரிலீஜியன் வச்சுனாலும் நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு பெர்மிஷன் தரேன். என்ன அர்த்தம், நீங்க என்ன பிரச்சனை பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க என் கவர்மெண்ட் எதிர்த்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு பெர்மிஷன் தரேன்னா அப்படின்னு என்ன அர்த்தம், உங்களோட உள்நோக்கம் என்ன, நம்ம பிரிஞ்சு இருக்கணும், இவங்க சேர்ந்து இருந்தா தானே நமக்கு பிரச்சனை, இவங்க தனித்தனியா பிரிஞ்சு நம்மள வந்து சண்டை போட்டுக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா. ஸோ பிரிட்டிஷ் இங்க இருக்காங்க, நம்ம இந்தியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போய் நம்ம அவங்கள போய் பிரச்சனை பண்றோம், இது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு, ஏன்னா இந்தியன் சேர்ந்துலாம் இருக்கிறாங்க. ஆனா அதே இந்தியன் வந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் அது மாதிரி கிறிஸ்டியன் அப்ப கிடையாது ஓகே இந்தியன் இவங்க வந்த பிறகு தானே கிறிஸ்டியன் வருது. ஸோ முஸ்லிம் இந்தியன் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு வந்து இவங்களை தாக்குறதுனாலையும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, ஆனா இது பிரச்சனையா இருக்கு, இது பிரச்சனை இல்ல, நீங்க வந்து சேர்ந்து சண்டை போடக்கூடாது என் கூட, நீங்க பிரிஞ்சு கிடந்து எப்படி வேணாலும் அடிச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள அடிச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்குள்ள அடிச்சுட்டீங்கன்னா நீங்க அங்க பிஸி ஆயிடுவீங்க, எங்களை விட்டுருவீங்க, எங்களை டீல விட்டுருவீங்கிற மாதிரி இந்த பிரிட்டிஷ் வந்து இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அவங்க யூஸ் பண்றாங்க ஓகேவா, புரிஞ்சுதா. ஸோ மூவ்ஸ் ஆஃப் த காங்கிரஸ், நடுவில் இந்த காங்கிரஸ் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப செக்யூலரா தான் இருந்தாங்க. செக்யூலர் மீன்ஸ் என்னன்னா நான் ரிலீஜியஸ் அப்படின்னு அர்த்தம், செக்யூலர்னாலே நான் ரிலீஜியஸ், அவங்க எந்த ரிலீஜியஸ்குள்ளாடியும் நாங்கள் இல்லைப்பா, இந்துவா முஸ்லீமா நாங்கள் எந்த ரிலி எங்களுக்கு எந்த ரிலீஜியனுமே கிடையாது, நாங்கள் ஒரு இந்தியன், நாங்கள் ஒரு நேஷனலிஸ்ட் அந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் செஷன் ஆஃப் ஐஎன்சியில் ஒரு பிரச்சனை வந்து கிளம்பும், என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பசுவை கொள்றது வந்து ஒரு பெரிய அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு சட்டத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை வந்து கிளப்புறாங்க இந்த ஹிந்துஸ். கவுவை கொள்றது பிரச்சனைனா அப்ப ஹிந்துஸ் தானே அதை இது பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பிரச்சனையை எதுக்குறாங்க, பிரச்சனையை ஐஎன்சியில கொண்டு வராங்க. ஆனா இந்த ஐஎன்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆஹா இதெல்லாம் நாங்க வந்து செயல்படுத்த முடியாது, இப்படி ஒரு லா எல்லாம் நாங்க கொண்டு வர முடியாது. ஏன் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு லா கொண்டு வந்தாங்கன்னா இது முஸ்லிம்ஸ்க்கு பிரச்சனை இல்ல, வேற ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கம்யூனிட்டிக்கு பிரச்சனை, இது வந்து யாருக்கு மட்டும் லாபம், ஹிந்து அதாவது கௌவை வந்து வழிபடுறவங்களுக்கு மட்டும்தான் லாபம், இது கௌவை வந்து சாப்பிடுறவங்களுக்கு லாபம் கிடையாது அப்படிங்கிற போது நாங்க வந்து எல்லாத்துக்குமே பொதுவா தான் இருப்போம், இவங்களுக்கு இதாகவும் இவங்களுக்கு ஓகேவும் இவங்களுக்கு இதாகவும் நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த கவு கில்லிங் பீனல் அஃபென்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் இவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க கிளியர் கட்டா இந்த காங்கிரஸ் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இஃப் எனி ரெசல்யூஷன் ஓகேவா, இஃப் எனி ரெசல்யூஷன் அஃபெக்டிங் எ பர்டிகுலர் கிளாஸ் ஆர் கம்யூனிட்டி வாஸ் அப்ஜெக்டட் டு பை தி டெலிகேட்ஸ் ரெப்ரசென்டிங் தட் கம்யூனிட்டி ஈவன் இன் மைனாரிட்டி வுட் நாட் பி கன்சிடர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா ஒரு ஏதோ ஒரு ரெசல்யூஷன் நம்ம கொண்டு வரோம், அந்த ரெசல்யூஷன் வந்து ஒரு பர்டிகுலர் கிளாஸையோ ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி பத்தியோ அப்ஜெக்டிவ் அப்ஜெக்டடா இருக்கு ஓகேவா, அப்ஜெக்டட் மீன்ஸ் அவங்களுக்கு எதிரா இருக்கு, ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வராங்க இப்ப கவு பீனல் கோட் அந்த அதே வச்சுக்கோமே இது வந்து கொண்டு வராங்க. ஸோ இது ஒரு செட் ஆஃப் கிளாஸ் பீப்புளுக்கோ இல்ல ஒரு செட் ஆஃப் கம்யூனிட்டி பீப்புளுக்கோ எதிராக இது இருக்கிறது அப்படி என்றால், ஸோ இந்த கம்யூனிட்டியில் உள்ள மக்கள் வந்து எதுக்குறாங்க இந்த ரெசல்யூஷன் நீங்க வந்து பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுக்குறாங்கன்னா, இந்த ஆட்கள் வந்து மைனாரிட்டி பீப்புளாவே இருந்த மைனாரிட்டி மீன்ஸ் இப்போ என்ன சொல்றது, இப்போ ஒரு கோர்ட்ல ஒரு சாரி ஒரு அசம்பிளில ஒரு லா ஒரு பில் வந்து பாஸ் ஆகுது, ஸோ பில் வந்து எப்படி பாஸ் ஆகும், மெஜாரிட்டி பீப்புள் வந்து அதுக்கு ஓட் போடணும் இல்லையா. இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகக்கூடாது, அதாவது இது வந்து கம்யூனிட்டி சம்மந்தப்பட்டதா இருந்தா, ஒரு கம்யூனிட்டியாவோ ஒரு கிளாஸ் சம்மந்தப்பட்டதாக இருந்தா, கிளாஸ் சம்மந்தப்பட்டதா இருந்தா மட்டும், இப்போ ஒரு மணி பில் ஒரு ரிஃபார்ம் பில் அதெல்லாம் வேற, ஒரு கம்யூனிட்டி சம்மந்தப்பட்டது இல்லைன்னா ஒரு கிளாஸ் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் ஒரு ரிலீஜியன் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் கொஞ்சம் பேர் ஒரு மைனாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து அதை எதிர்த்தா கூட இந்த இதை வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அதை வந்து அந்த ரெசல்யூஷனை அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம காங்கிரஸ் வந்து சொல்றாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க கிளியர் கட்டா சொல்லிடுறாங்க நாங்க நான் ரிலீஜியஸா தான் இருக்க போறோம், ஒரு ரிலீஜியன் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ண போறதா இருந்தா அது வந்து ஒரு சின்ன மைனாரிட்டி பீப்புள் ஒரு அஞ்சு பேர் எதிர்த்தாக இல்ல ஒருத்தர் எதிர்த்தா கூட நாங்க வந்து அந்த ரெசல்யூஷனை வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க ஓகேவா. ஸோ ரோல் ஆஃப் சையத் அகமது கான் நம்ம அலிகர் மூவ்மெண்டோட ஃபவுண்டர் இல்லையா. ஸோ அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இனிஷியலி அவர் வந்து காங்கிரஸ் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அங்க ஈடுபாடு இல்லை, எங்களுக்கு வந்து செப்பரேட் கண்ட்ரியே வேணுங்கிற மாதிரி அவர் தூர போறாரு ஓகேவா. ஆனா சில லீடர்ஸ் பாத்தீங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜி, ரஹ்மத்துல்லா சயானி மும்பைல உள்ளவர், நவாப் சையத் அகமது பகதூர் சென்னையில உள்ளவர்,
அப்புறம் ஏ ரசூல் பெங்கால்ல உள்ளார், இவங்க எல்லாரும் வந்து காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க. ஓகேவா? சோ ஐஎன்சி 1885 உள்ள செஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹிந்து முஸ்லீம் அந்த டிவைடு அந்த பிரிவினை வந்து நேரோ படுத்துறாங்க. அது வந்து என்ன சொல்றாங்க, நேரோ அப்படின்னா என்ன அர்த்தம், குறுகலான விஷயம், குறுகலான பாதை அப்படின்னு அர்த்தம். அதாவது இவங்க ரெண்டு பேருக்கு இருந்த இடைவெளியை அவங்க என்ன பண்றாங்க, குறைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க வந்து எல்லா கம்யூனிட்டி உள்ள எல்லா கம்யூனிட்டிக்குடைய கிரீவன்சஸ் அவங்களுடைய அவங்களுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாத்தையும் நாங்க வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரிக்கு சொல்லுவோம், இந்த கம்யூனிட்டிக்குள்ளவங்களுக்கு தான் சொல்லுவோம், இந்த கம்யூனிட்டிக்குள்ளவங்க தான் சொல்லுவோம் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஐஎன்சி சொல்றாங்க. ஓகேவா? சோ சார் சையத் அகமது கான் அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவரு கூட இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்காரு, சையத் அமீர் அலி. இவர் பாத்தீங்கன்னா, ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் இன் லண்டன் பிரைவி கவுன்சில். சோ லண்டன் பிரைவி கவுன்சில்ல ஃபர்ஸ்ட் இந்தியன் யாருன்னு பாத்தீங்கன்னா சையத் அமீர் அலி. ஓகேவா? சோ இவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து ஹிந்துஸ்க்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து ஒரு ப்ரூஃப் கொடுக்குறாங்க என்னன்னா, பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷன்ல 72 பேர் சேர்ந்தாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த 72 பேர்ல ரெண்டே ரெண்டு பேர் தான் முஸ்லீம் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்போ ஏன் அவங்க வந்து நிறைய முஸ்லீம்ஸை சேர்க்கல அப்படின்னா, அவங்க ஹிந்துஸ்க்கு தானே சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஓகேவா? கம்யூனலிசம் இன் லோக்கல் பாடி எலெக்ஷன். லோக்கல் பாடின்னா உங்களுக்கு தெரியும்ல, இப்ப நடந்தது நமக்கு எல்லா இடத்துலயும் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது இல்லையா, சோ அதை பத்தி தான் சொல்றாங்க. சோ உள்ளாட்சி தேர்தல்ல இந்த கம்யூனலிசம், அதாவது இந்த ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன ஒரு விஷயத்த கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸ் இந்த 1880ஸ்ல இட் ப்ரொவைட் ஸ்கோப் ஃபார் பர்சீவிங் கம்யூனல் பாலிடிக்ஸ். சோ கம்யூனல் ரிலீஜியஸ் வைஸா அரசியல் நடத்துறதுக்கு இந்த உள்ளாட்சி தேர்தல் ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுச்சு எப்பன்னு பாத்தீங்கன்னா 1880ஸ்ல. ஓகேவா? சோ முக்கியமா பாத்தீங்கன்னா, முனிசிபல் கவுன்சிலர்ஸ் தான் பாத்தீங்கன்னா, அதாவது உள்ள நகராட்சி உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் பண்ணேன் பாத்தீங்கன்னா அந்த உள்ளாட்சி தேர்தல ஜெயிச்சு அதுல இருந்து வரக்கூடிய பவர் வச்சு அவங்களோட அந்த அரசியல் தளத்தை வந்து உறுதிப்படுத்த அவங்க வந்து நிறைய பாடுபட்டாங்க. அது முக்கியமா, அதாவது ஹிந்துஸ் அந்த இடத்துல இங்க கீழே பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஹிந்துஸ் பிரெச்சிங் கண்ட்ரோல் ஆஃப் முனிசிபல் போர்ட்ஸ் ஃப்ரம் முஸ்லிம்ஸ் அண்ட் வைஸ் வர்சா. அதாவது என்ன, முனிசிபல் போர்டுன்னு என்ன அர்த்தம்னா, வாரியங்கள், இப்போ நகராட்சி வாரியங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ இந்த வாரியத்தில் முஸ்லிம்ஸ் ஒரு வாரியத்தில் பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் வந்து போட்டி விடுவாங்க, இன்னொரு வாரியத்தில் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் போட்டியிடுவாங்க மீன்ஸ் இங்கே வந்து முஸ்லிம்ஸ் தான் வந்து அதிகமாக ஜெயிக்கக்கூடிய இது இருக்கும். அது மாதிரி ஒரு வாரியத்தில் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் தான் அதிகமாக ஜெயிக்கக்கூடிய வாரியத்தில் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த ஹிந்துஸ் இந்த இடத்துக்கும் முஸ்லீம் இந்த இடத்துக்கும் ஜெயிக்கிறதுக்கு அவங்க வந்து நிறைய இது பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, ஹிந்துஸ் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற இடத்துல முஸ்லீம் நாங்க ஜெயிச்சு காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம், ஒரு 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 ஈகோ ஈகோ பிரச்சனை மாதிரி. ஓகேவா? இது பாத்தீங்கன்னா லால் சந்த் அப்படிங்கிறவரு, ஹி இஸ் அ ஸ்போக் பர்சன், பிரின்சிபல் ஸ்போக் பர்சன் ஆஃப் பஞ்சாப் ஹிந்து சபா. ஆரிய சமாஜ்லயும் ஒரு லீடரா இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு லைன் சொல்றாரு பாருங்க, The members of the committee arranged themselves in two rows around the presidential chair. Presidential chair யாரு, நகராட்சி தலைவர் இங்க இருக்காரு. ஓகேவா? நகராட்சி தலைவர் இருக்காரு இந்த பக்கம் இந்த பக்கம். ஸோ இவரு ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்காரு, இவருக்கு இந்த பக்கமும் இவருக்கு இந்த பக்கமும் லெஃப்ட் ரைட்லயும் ஒவ்வொரு ரோல உட்கார்ந்து இருக்காங்க. ஸோ ஆன் தி லெஃப்ட் பாத்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இவரோட லெஃப்ட் சைட்ல யார் உட்கார்ந்துருப்பாங்க பாத்தீங்கன்னா, இஸ்லாம் பீப்புள் உட்கார்ந்துருக்காங்க. அவரோட ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஹிந்து ரிஷிஸ் உட்கார்ந்துருப்பாங்க. ரிஷிஸ்னாலே ஹிந்துல மூழ்கி போனவங்க இல்லையா, ஸோ அவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இப்படிதான் உட்கார்ந்துருப்பாங்க. இதை பாக்குறதுக்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, By this arrangement, the members are constantly reminded that they are not simply municipal council. இதை பார்க்கும்போது பாருங்களேன், ஒரு ஒரு நகராட்சி நடக்குது. ஓகேவா? ஒரு நகராட்சி நடக்குது. ஸோ நகராட்சியில ஜெயிச்சிட்டாங்க, மக்கள்லாம் கொஞ்சம் பேர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆயிட்டாங்க, அவங்க உட்கார்ந்துருக்காங்க. எப்படி உட்கார்ந்துருக்கணும், எல்லாம் கலந்து உட்கார்ந்துருக்கணும் இல்லையா? ஆனால் இங்கே எப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் இஸ்லாமிசம், ரைட் சைட்ல ஹிந்துஸ் உட்காந்துருக்காங்க. அப்ப இதை பார்க்க எப்படி இருக்கு, இவங்களை பார்த்தா முனிசிபல் மெம்பர்ஸ் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இல்ல. அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, முனிசிபல் மெம்பர்ஸ் உட்கார்ந்த மாதிரி இல்ல, ஆனா வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைட்ல முகமதீஸ் பீப்புளும் இன்னொரு சைட்ல வந்து ஹிந்து பீப்புளும் உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ பட் தே ஆர் முகமதியன்ஸ் வெர்சஸ் ஹிந்துஸ், ஒரு சைட்ல முகமதியன்ஸ் அதாவது முஸ்லிம்ஸ் சொல்றாரு, இன்னொரு சைட்ல வந்து ஹிந்துஸ் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் நடக்கிற அந்த போர்க்களம் மாதிரி அது இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு.
அடுத்தது வீக் நீடு பாலிசி ஆஃப் காங்கிரஸ். வீக் நீடு அப்படின்னு என்ன அர்த்தம்னா பலவீனமான, ஓகேவா, பலவீனமான பாலிசி ஒன்று காங்கிரஸ் கொண்டு வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூரிங் ஸ்வதேசி மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன் பெங்கால் 1905-1906 முஸ்லீம் நிறைய பேர் வந்து ஸ்வதேசி மூவ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த அந்த மற்ற முஸ்லீம்ஸ்லாம் இவங்களை எப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முஸ்லீம்ஸை காங்கிரஸ் ஒரு டவுட்ஸ், டவுட்ஸ்னால் காங்கிரஸோட புரோக்கர்கள், தரகர்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ காங்கிரஸோட தரகர்கள் தான் நீங்கள் இந்த முஸ்லீம்ஸ்லாம், ஸ்வதேசிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாரும் காங்கிரஸோட தரகர்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திலக், அரவிந்த கோஷ், லாலா லஜ்பத் ராய் இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் ஆன்டி கொலோனியல் கான்சியஸஸ் பை யூசிங் ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம். இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த திலக், அரவிந்த கோஷ், லாலா லஜ்பத் ராய் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஆன்டி கொலோனியல் கான்சியஸஸ் கொண்டு வராங்க. ஆன்டி கொலோனியல்னா இந்த பிரிட்டிஷ்க்கு எதிரான ஒரு ஒரு தாக்கத்தை கொண்டு வராங்க, எல்லாம் ஓகே தான். பட் அவங்க எது வழியாக கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா, ரிலீஜியஸ் சிம்பிள் வைஸா, ஃபெஸ்டிவலில், பிளாட்ஃபார்ம்ஸில் இந்த மாதிரி கொண்டு வராங்க. அதாவது ஒரு ரிலீஜியன் வைஸ் வச்சு, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 கோயில் கூட நடக்குதா அந்த இடத்துல நின்றுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பரப்புரையெல்லாம் பண்ணுவாங்க, நம்மளாம் ஹிந்துஸு, நம்ம அப்படி நம்ம இப்படி ஆக்கும், நம்ம அந்த இது நம்ம இது பிரிட்டிஷ் நம்ம உள்ள விடக்கூடாது, அந்த மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க ஹிந்துஸ் இது பண்ண ஹிந்துஸ் அந்த இந்த ரிலீஜியஸ் வச்சு அவங்க வந்து என்ன பண்றாங்க, அரசியல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி முக்கியமாக திலக் பார்த்தீங்கன்னா, அவர் கணபதி ஃபெஸ்டிவல், அதாவது நம்ம கணபதி ஃபெஸ்டிவல் அன்னைக்கு அவன் பார்த்தாங்கன்னா ஹிந்துஸ் எல்லாத்தையும் அவர் கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிச்சிட்டார். அந்த கணபதி ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கிறதுல ஏகப்பட்ட கூட்டம் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல இவர் வந்து ஹிந்துஸ் எல்லாத்தையும் வந்து இந்த பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அது ஒரு ரிலீஜியஸ் பார்ட்டி மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா. ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் ஆல் இண்டியா முஸ்லீம் லீக். ஸோ 1st October இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். 1st October 1906 ஒரு 35 members, அவங்கெல்லாம் யாருன்னா முஸ்லீம் நோபல்ஸ், அரிஸ்டோக்ராட்ஸ், லீகல் ப்ரொஃபஷனல்ஸ், எலைட்ஸ், இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஆக்சுவலாக வந்து எல்லாருமே வந்து அலிகர் மூவ்மெண்ட்டோட அசோசியேட் பண்ணவங்க தான், அலிகர் மூவ்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க தான். இவங்க எல்லாரும் சிம்லால கேதர் பண்ணுறாங்க. அண்டர் ஆகா கான் அப்படிங்கிறவரோட இவர் தான் லீடரு. லார்டு மின்டோவை பார்க்க போகிறாங்க, அவர் தான் அப்போ வைசராயா இருக்காரு. ஸோ அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் டிமாண்டிங் ப்ரப்போர்ஷனேட் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் முஸ்லிம்ஸ் இன் கவர்மெண்ட் ஜாப்ஸ், அப்பாயின்மெண்ட் ஆஃப் முஸ்லீம் ஜட்ஜஸ் இன் ஹை கோர்ட்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் இன் வைசராய் கவுன்சில். அதாவது ப்ரப்போர்ஷனேட், அந்த என்ன சொல்கிறது, இப்போ வந்து சொல்கிறாங்கல்ல 40% வந்து விமென்க்கு அப்படின்னு சொல்லி ப்ரப்போர்ஷனேட் பிரிச்சிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி ஹிந்துஸ்க்குன்னு கொஞ்சம் ப்ரப்போர்ஷன் பிரிச்சிருப்பாங்க, ஒரு 10% 20% அப்படின்னு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்போ சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸில் முஸ்லீம்ஸோட ப்ரப்போர்ஷனேட் அதிகமாக இருக்கணும், முஸ்லீம் ஜட்ஜஸை நீங்கள் ஹை கோர்ட்ஸில் நீங்கள் வந்து நியமிக்கணும், வைசராயோட கவுன்சிலில் முஸ்லீம் மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டிமாண்ட் சொல்கிறாங்க. ஆனால் அந்த டிமாண்ட் வந்து இட் ஃபெயில்டு, லார்ட் மின்டோ அவங்கெல்லாம் கேட்கலாம், ஓகேவா. ஆனால் இந்த விஷயம் எல்லாமே ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் அப்படிங்கிற ஒரு 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 பெரிய ஆர்கனைசேஷன், முஸ்லீம்க்குனே ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆகுறதுக்கு ஒரு பெரிய உந்துகோலாக இருந்தது, கேட்டலிஸ்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இதில் யாரெல்லாம் இருந்தாங்க ஆல் இண்டியா முஸ்லீம் லீக்ல பார்த்தோன்னா, பிக் ஜமீன்தார், பெரிய பெரிய ஜமீன்தார்கள், நவாப்ஸ், எக்ஸ் பியூரோக்ராட்ஸ், இவங்கெல்லாம் இங்கே இருந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ஆக்டிவ் மெம்பர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த லீக் எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுதுங்க, பெங்கால் பார்ட்டிசனுக்கும் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க. ஸோ தி டிமாண்டட் செப்பரேட் எலக்டரேட்ஸ் ஃபார் முஸ்லீம்ஸ், ப்ரெஸ்ட் ஃபார் சேஃப் கார்ட்ஸ் ஃபார் முஸ்லீம் இன் கவர்மெண்ட் சர்வீஸ். ஸோ பெங்கால் பார்ட்டிசன் பண்ணுங்க, எங்களுக்கு செப்பரேட் எலக்டரேட் தாங்க, அதே மாதிரி கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிற முஸ்லீம்ஸ்க்கு நீங்கள் வந்து பாதுகாப்பு தரணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து டிமாண்ட்ஸை சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா முஸ்லீம் லீகோட அப்ஜெக்டிவ், இந்த ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் AIML தான் ஃபஸ்ட் சென்ட்ரலி ஆர்கனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் முஸ்லீம், முஸ்லீம்ஸ்க்குன்னு தனித்துவமாக இடம் பெற்ற ஒரு முதல் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் தான். ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, to promote among Muslims feelings of loyalty to British government is very very important, note பண்ணிக்கோங்க. முஸ்லிம்ஸ் வந்து இவங்களுக்கு எல்லாம் ஏன் இவங்க வந்து to promote among Muslim feelings of loyalty, பிரிட்டிஷ்க்கு வந்து லாயலாக எல்லா முஸ்லீமும் லாயலாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிரிட்டிஷ் கூட நம்ம ஒத்துழைச்சு போகணும் அப்படிங்கிற உணர்வு ஏற்படுத்துறதுக்காக, உணர்வு ஏற்படுத்துறது உங்களோட அப்ஜெக்டிவா, ஏன் அந்த உணர்வு ஏற்படுத்துறாங்க, ஏன் பிரிட்டிஷ் வந்து இவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க, ஏன் சப்போர்ட் பண்றாங்க,
பிரிக்கணும், நம்ம ஹிந்து முஸ்லீம்னு இவங்க பிரிஞ்சு கிடக்கணும் அப்படிங்கறதுக்காக பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இந்த முஸ்லிம்ஸ் என்ன நினைச்சிட்டாங்க, நமக்கு வந்து இவங்க ஆதரவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிட்டிஷோட லாயலா இருக்கணும், எல்லா முஸ்லீமும் லாயலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ஜெக்டிவ். ஓகே, செகண்ட் அப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா டு ப்ரொடெக்ட் அண்ட் அட்வான்ஸ் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் டு ரெப்ரசென்ட் தியர் நீட்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன் டு கவர்மெண்ட். முஸ்லிம் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்ஸ்க்கு பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் தேவை, இதெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயமும், அதே மாதிரி அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய இயக்கங்கள் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறதும் இவங்களோட ஒரு அப்ஜெக்டிவ் தான். ஓகேவா, தேர்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரிவெண்ட் த ரைஸ் அமோங் த முஸ்லிம்ஸ் ஆஃப் இந்தியா ஆஃப் எனி ஃபீலிங் ஆஃப் ஹாஸ்டிலிட்டி towards other community without prejudice to aforementioned objects of the league. அதாவது முஸ்லிம்ஸ் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்க்கு மற்ற கம்யூனிட்டியில் உள்ள மக்கள், ஒரு ஹிந்துவோ ஒரு மற்ற கம்யூனிட்டியில் உள்ள மக்கள் மேலே ஒரு ஹாஸ்டிலிட்டி, ஹாஸ்டிலிட்டி மீன்ஸ் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதிர்ப்பு இருக்கக்கூடாது, ஒரு எதிரி மாதிரி அவங்கள பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அப்ஜெக்டிவ் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னது, உங்களுக்கு வந்து நாங்க வந்து பிரிட்டிஷ்க்கு லாயலா எல்லா முஸ்லீமும் இருக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பொலிட்டிக்கல் ரைட்ஸும் வந்து இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி அவங்களோட தேவைகள் எல்லாத்தையும் கவர்மெண்ட் கிட்ட அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தெரிவிக்காம அவங்களுக்கு லாயலா இருந்தே அந்த இதெல்லாம் தெரிவிப்பாங்க. அதே மாதிரி மூணாவது பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ்க்கு வந்து மற்ற கம்யூனிட்டி மெம்பர் கூட ஒரு சண்டை ஒரு ஒரு இது சச்சரவு எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அப்படிங்கிற மூணு அப்ஜெக்டிவ் அவங்க இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த ஏஐஎம்எல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எலைட்டிஸ்ட் ஆர்கனைசேஷனாக தான் இருந்தது. அதாவது மேல்தட்டு மக்கள் மட்டும் இருக்கிற மாதிரி, நம்ம பார்த்தோம் இல்லையா ஜமீன்தார் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு. ஸோ மேல்தட்டு மக்கள் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்த இந்த இது வந்து பிரிட்டிஷோட சப்போர்ட்னால பார்த்தீங்கன்னா இட் பிகம் அ சோல் ரெப்ரஸன்டேட்டிவ் பாடி ஆஃப் இந்தியன் முஸ்லீம். இந்தியன் முஸ்லீம்ஸோட மொத்த ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தது இந்த ஏஐஎம்எல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்எல் வந்து செப்பரேட் கான்ஸ்டிடியூஷனையும் வந்து அவங்க வந்து இது பண்ணிக்கிட்டாங்க, வாங்கிக்கிட்டாங்க. அதாவது தனி தொகுதி வந்து அமைச்சுக்கிட்டாங்க அந்த பிரிட்டிஷ் கிட்ட இருந்து இது பண்ணிக்கிட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த லக்னோ பேக்ட்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அஃபிஷியல் சீல் ஆன் செப்பரேட் பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி முஸ்லீம்ஸே அவங்களுக்கு வந்து கிடைச்சு. நம்ம பார்த்து தெரியும் இல்லையா லக்னோ பேக்ட்ஸ் யாருக்கும் நடந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ செப்பரேட் எலக்ட்ரேட் ஆர் கம்யூனல் எலக்ட்ரேட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் செப்பரேட் எலக்ட்ரேட்னா என்ன, கம்யூனல் எலக்ட்ரேட்னு நமக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே பழைய லெசன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் மட்டும் தான் முஸ்லீம்ஸ்க்கு ஓட் பண்ண முடியும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மின்டோ மாரலி ரிஃபார்ம்ஸ் 1909 27 நான் அஃபிஷியல் சீட்ஸில் எவ்வளோ சீட் கொடுக்குறாங்கன்னா 8 சீட்ஸ் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் கொடுக்குறாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் வந்து மெட்ராஸில் 4 பேர், பாம்பேயில் 4, பெங்காலில் 5, இந்த மாதிரி அவங்க வந்து சீட்ஸ் பிரித்து கொடுக்குறாங்க. அதாவது செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ்லாம் இருக்குல்ல அந்த பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ செப்பரேட் எலக்ட்ரேட் அந்த ஸ்ப்ரெட் ஆஃப் கம்யூனிசம், இந்த செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் பிரித்து கொடுத்தாச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்து இந்த கம்யூனிசம் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் டெக்னிக் அடாப்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா ஃபார் ஃபோஸ்டரிங் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் கம்யூனிசம். இந்த விஷயம் இந்த செப்பரேட் எலக்ட்ரேட் தனி தொகுதி அப்படி கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக் யூஸ்டு பை பிரிட்டிஷ் இந்தியா. எதுக்காகனா இந்த கம்யூனலிசம் இந்த ரிலீஜியஸ் வைஸாக வந்து மக்கள் பிரிஞ்சிருக்கணும், அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காகவே இவங்க வந்து கொடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த செப்பரேட் எலக்ட்ரேட் தான். இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பிரிட்டிஷ் டிட் திஸ் அல்டீரியர் மோட்டிவ் வாஸ் எவிடென்ட் ஃப்ரம் அ நோட் சென்ட் பை ஒன் ஆஃப் த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் டு த லேடி மின்டோ. ஓகேவா, இது வந்து ஒரு அல்டீரியர் மோட்டிவோட தான் இந்த பிரிட்டிஷ் வந்து முஸ்லீம்ஸ்க்கு வந்து செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது லேடி மின்டோ, அதாவது மின்டோ லார்ட் மின்டோ இருக்கார் இல்லையா வைஸ்ராய், அவரோட ஒய்ஃப்க்கு வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு. அதுலேருந்து நமக்கு கிளியராக தெரியுது இது ஒரு அல்டீரியர் மோட்டிவோட தான் கொடுத்துருக்காங்கன்னு. என்ன மோட்டிவ் பாருங்க, அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க அந்த லெட்டரில், ஐ மஸ்ட் சென்ட் யுவர் எக்ஸலன்சி எ லைன் டு சே தட் வெரி பிக் திங் ஹாஸ் ஹேப்பன் டுடே. நான் இந்த யுவர் எக்ஸலன்சி அப்படின்னா அவங்க அந்த லார்ட் லேடி மின்டோ தான் சொல்றாரு. ஓகேவா, ஸோ ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு நடந்து போச்சு, அதை நான் உங்ககிட்ட சொல்லியே தீரணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a work of statesmanship that will affect Indian history for many a long year. It is nothing less than pulling 62 million people from joining the ranks of seditious opposition. அதாவது என்ன சொல்றாருன்னா
ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த விஷயம் பாத்தீங்கன்னா, இந்தியாவை, இந்தியாவோட ஹிஸ்டரிய பல நூறு வருடங்களுக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற ஒண்ணும் இல்ல, 62 மில்லியன் பீப்புள, ஓகேவா, 62 மில்லியன் பீப்புள், புல்லிங் ஆஃப் 62 மில்லியன் பீப்புள் ஃப்ரம் ஜாயினிங் த ரேங்க்ஸ் ஆஃப் செடிடியஸ் அப்போசிஷன். செடிடியஸ் அப்போசிஷன் அதாவது என்னன்னா, செடிடியஸ் அப்போசிஷன் என்ன அர்த்தம்னா, ஒரு தூண்டி விடப்பட்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஓகேவா, தூண்டி விடப்பட்ட குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட இருந்து 62 மில்லியன் பீப்புள் இவங்க என்ன பண்றாங்கன்னா, சேர விடாம பண்றாங்க. ஸோ அதுதான் இந்த இன்னைக்கு பண்ண அந்த செப்பரேட் எலக்ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. செப்பரேட் எலக்ட்ரேட் எதுக்கு கொடுத்தாங்கன்னா, இந்த மற்ற மக்கள் கூட, அதாவது இவங்களை பிரிட்டிஷ் எதிர்க்கிற அந்த செடிடியஸ் அப்போசிஷன் பீப்புள் கூட சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க என்ன பண்றாங்க, இந்த இதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லேடி மின்டோட்ட ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் சொல்றாரு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கிளியரா தெரியுது, ஸோ செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுத்தது பிரிட்டிஷ் முஸ்லிம்ஸோட நல்லதுக்காக கிடையாது. ஆனா அவங்க எதுக்கு கொடுத்தாங்க, அந்த முஸ்லிம்ஸ் வந்து எந்த வித காரணத்துக்காகவும் ஹிந்துஸ் கூடயோ இல்ல மற்ற இந்தியன்ஸ் கூடயோ சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரியுது, ஓகேவா. ஸோ இந்த பார்ட் இதோட பினிஷ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பார்ட்ல இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடும், ஓகேவா. ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. Okay, thank you.